கர்த்தருடைய தந்தையே, இந்த வேளையிலும் கூட இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதி தாரும். ஒவ்வொருவரும் இதிலே பயன் ஆண்டவரை வாசித்து இந்த ஆண்டு முடிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமே. அன்பு நேயர்களே, இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபுவின் புத்தகம் 5 அதிகாரம். இப்போது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்கள் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்முடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நிர்முடன் ஒருவன் வேறுண்டுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவன் அவன் விளைச்சலை முட்செடிகளுக்குள்ளிருந்து பறித்து தின்கிறான். பரிகாரன் அவன் ஆசையை விழுங்கினான். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவரை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வரிசிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடக்கக்கூடாதபடிக்கு அவருடைய உபயோகங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். தெரியவரக்காரன் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்த காரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையில் இரவில் தடவுறது போல தடவி திரிகிறார்கள். ஆனாலும் எளியவர்கள் அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலகி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வருடைய சிக்ஷை அற்பமாகவே நாகரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆட்டுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உமை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உமை தொடாது. பஞ்சகாலத்திலே அவர் உமை மரணத்திற்கும் யுத்தத்திலே பட்டயத்துக்கும் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். பாலாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். பாலாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கு பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும். வெளியின் மிருகங்களும் உம்மோடு சமாதானமாக இருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதற் வயதிலே கல்லறையில் சேருவீர். இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்து இதுதான் காரியம் இப்படி இருக்கிறது, இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றான். 6 அதிகாரம். யோபு பிரதித்திரமாகி என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிற்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கல் வாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. சர்வ வல்லோரின் அம்புகள் எனக்குள் தயித்திருக்கிறது, அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டான பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணியணியாய் நிற்கிறது. புல் இருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதை கத்துமோ, தனக்கு தீபனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ, ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ, முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? உங்கள் வார்த்தைகளை என் ஆத்மா தொடமாட்டேன் என்கிறது. அவைகள் ஆரோசியமான போஜனம் போல் இருக்கிறது. ஆய் என் மன்றாட்டி எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே. அப்பொழுது என்னை தப்பவிடாத நோவிலே மறத்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை, அவர் என்னை தப்பவிடாராக. நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெண்கலமோ? எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிட்டேன். உபத்திரவப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயவு கிடைக்க வேண்டும். அவனோ சர்வலோருக்கு பயப்படாதே போகிறான். என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தைப் போல கடந்து போகிறார்கள். அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்கலாகி உஷ்ணம் கண்டவுடனே உருகி
வற்றி அனல்பட்ட உடனே தங்கள் சலத்திலே உருவழிந்து போகின்றன. அவைகளுடைய வழிகளின் போக்குகள் எங்கும் அங்கும் பிரியும். அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமற் போகும். தேமாவின் பயணக்காரர் தேடி சேவாவின் பயணக்கூட்டங்கள் அவைகள் மேல் நம்பிக்கை வைத்தது. தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள். அவ்விடமிட்டும் வந்து கலங்கி போகிறார்கள். அப்படி நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள் என்று ஆபத்தை கண்டு பயப்படுகிறீர்கள். எனக்கு ஏதாகலும் கொண்டு வாருங்கள் என்றும், உங்கள் ஆசிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும், அல்லது சத்ருவின் கைக்கு என்னை தப்புவீங்கள், வல்லடிகள் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டு. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். செம்மையான வார்த்தைகளை எவ்வளவு வல்லமை உண்டு. உங்கள் கடிந்து கொள்ளுதினால் காரியம் என்ன? கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவுடைய வார்த்தைகளை காட்டிலே விட்டு விடுகிறீர்களோ? இப்படி செய்கிறது திக்கட்டவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்காக படுகொலியை வெட்டுகிறீர்கள். இப்பொழுதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நான் பெயர் சொல்லுகிறேனோ என்று உனக்கு பிரத்யட்சமாய் விளங்கும். நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருக்கும். திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும். என் நாவிலே அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ? அதிகாரம் 7. பூமியிலே போராட மனுஷனுக்குள் குறிக்கப்பட்ட காலம் உண்டாகவோ, அவன் நாட்கள் வரும் கூலிக்காரன் நாட்களைப் போல இருக்கிறதல்லவோ? ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வரப்பெற பார்த்திருக்கிறது போல, மாயான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. நான் படுத்து கொள்ளுகிற பொழுது எப்பொழுது எழுந்திருப்பேன்? ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு விளக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதால் எனக்கு போதுமென்று போகிறது. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பட்டின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவறுப்பாயிற்று. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். என் பிராணன் காற்றை போல இருக்கிறது என்றும், என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறதில்லை என்றும் நினைத்தேன். எப்பொழுதும் என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்கிறது. நானும் இல்லாமற் போகிறேன். மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குறவன் இனி ஏறி வரான். இனி தன் வீட்டுக்கு திரும்ப அவன் தலைமினி அவனை அழிய. ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்மாவத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். தேவரீர் என் மேல் காவல் வைக்கிறது. நான் சமுத்திரமோ, நான் ஒரு திமிங்கலமோ, என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும், என் படுகை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேன். ஆகிலும் நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறேன். அதனால் என் ஆத்மா தெருங்கொண்டு சாகிறதையும் என் எலும்புகளுடைய உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் மரணத்தையும் விரும்புகிறது. இப்படி இருக்க ஆரோசிக்கிறேன், என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன். என்னை விட்டுவிடும், என் நாட்கள் மாயைதானே. மனுஷனின் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதுக்கும் அவனே மாத்திரம். நான் என் உமிழ்நீரை விளங்காதபடிக்கு எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பேன்? மண்ணு உயிரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் என்ன செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்கு தானே பாரமாயிருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுது மண்ணில் படுத்து கொள்வேன், விடியற் காலத்திலே என்னை தேடுவீரா? ஆனால் நான் இறேன் என்றான். அதிகாரம் 8. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதித்திரமாக, நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? எதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றைப் போல இருக்கும்? தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? சர்வவல்லவர் நீதியை புரட்டுவாரோ? உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருந்தாலும், அவருடைய பாதகத்தின் ஆக்கணிக்கு அவர்களை அவர் ஒப்புக் கொடுத்திருந்தாலும், நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வவல்லரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செமையுமாயிருந்தீரேயானால், அப்பொழுது அவர் உமக்கு விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபமாக்குவார். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆகையால் நீர் முந்தின தலைமுறையரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியும். பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது. அவர்கள் நமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ?
சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ, தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ? அது இன்னும் பச்சையாக இருக்கும்போது அறுக்கப்படாதிருக்கும், மற்ற எந்த புல்லை பார்க்கலும் சீக்கிரமாய் வாடிப்போகும் அல்லவோ? தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரன் நம்பிக்கை அழிந்து போகும், அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போகும், அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. வெயில் எரிக்காதவதற்கு முன்னே அவன் பச்சை செடி, அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேல் படரும், அதன் வேர்கள் கற்குவியலில் சிக்கி கற்பாரியை நாடும். அது அவ்விடத்தில் அதனிடத்திலிருந்து இராத பிடிக்கு நிர்மலமான பின்பு அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதலிக்கும். இதோ அவன் வழியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது, ஆனாலும் வேறு பேர் மண்ணிலிருந்து முளைப்பார்கள். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறவர்தும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு செவி கொடுக்கிறதும் இல்லை. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் வாசித்து முடித்தோம். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய மகிமையின் நிறங்கள் மத்திலே அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட தம்முடைய பிள்ளைகள் எதை நோக்கி ஜெபித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நன்மையாக செய்து முடிக்கும்படி நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வித்து மேன்மைப்படுத்தும். பரிசுத்தாவியானுடைய கரம் அவர்கள் மேல் தொடர்ந்து பற்றி கொள்ளும்படி செபிக்கிறோம். தேவைகளை ஒவ்வொருவருடைய தேவைகளை நீ சந்தித்து இந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்துடைய மகிமை காணப்பட இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமே ஆமே.